You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டும் இந்த கால வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுவோடு கூட பேசுவோம் பாருங்கள் என்ற இன்னொரு எபிசோடில் இந்த காலையில் உங்களோடு கூட பேசுவதில் எனக்கு மிகவும் சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஊழியர்கள் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை சரியாக 7 மணிக்கு பகிர்ந்து வருகிறார்கள். அர்ப்பணிப்போடு ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவர் தம்முடைய கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து வழங்க பண்ணுவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கடந்த நாள் முழுவதும் காத்தவர் இந்த புதிய நாளை நம்முடைய வாழ்க்கையில தந்திருக்கிறார். தொடர்ந்து ஒவ்வொரு காரியத்திலும் முன்னேறி கடந்து போவதற்கு அவர் நமக்கு உதவி செய்வார். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானித்து நாம் ஜெபிக்கப் போகிறோம். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரத்தில் இயேசு கடைசி நாட்களில் நடக்கிற எல்லா சம்பவத்தையும் தன்னுடைய சீடர்களிடத்தில் சொல்லும் போது 23 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, மார்க் எழுதின சுவிசேஷம் 13:23 நீங்கள் வாசித்து பார்க்கும் போது ஈ விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பட் டேக் ஹீட், சி ஐ ஹவ் டோல்ட் யூ ஆல் திங்ஸ் பிஃபோர் ஹேண்ட் என்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு முன்குறித்தே அறிவித்திருக்கிறேன் என்பதை இயேசு சொல்லுகிறதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஆண்டவர் எல்லாவற்றையும் முன்கூறித்தே அறிவிக்கிறவராயிருக்கிறார். ஆகையால் தான் இயேசு பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லும் போது, அவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று பல காரியங்களை சொல்லி அவர் சொல்லுகிறார். அவருக்கு ஒரு தன்மை இருக்கிறது, அவர் வரும் காரியத்தை முன்கூட்டியே உனக்கு அறிவிப்பார் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அறிவித்ததலை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்க வேண்டும், அவரோடு கூட பேச வேண்டும். ஆகையால் தான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் என்ன சொல்லுகிறோம், கர்த்தரோடு பேசுங்கள், அவர் உங்களோடு பேசுவார், அவர் பேசுறதை கேட்டு அப்படியே நடங்க உங்க வாழ்க்கை ஜெயமாய் இருக்கும். ஆகையால் நீங்கள் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறவர், எல்லா காரியத்தையும் தம்முடைய ஜனங்களுக்கு அறிவிக்கிறவர். ஆகையால் ஆண்டவரை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளும் போது, தேவனை நீங்கள் சார்ந்திருக்கும் போது, எல்லா தீமைக்கும் விலகி காத்து நன்மைகளும் இரக்கமும் கட்டளையிட்டு அவர் வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். இந்த காலையில நீங்க எந்த காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருந்தாலும், எந்த காரியம் நடக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்து கொண்டிருந்தாலும், எந்த காரியம் நடக்க போகிறது என்று எதிர்பார்த்து கொண்டு ஜபம் பண்ணி கொண்டிருந்தாலும், அவைகள் எல்லாவற்றையும் தேவன் நன்மைக்கு எதுவானவைகளை செய்து முடிப்பதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அந்த காரியத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கும் போது ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணி எல்லா தீமைக்கும் எல்லா நாசமோசங்களுக்கும் எல்லா சத்துருவின் தந்திரங்களுக்கும் விலகி காத்து அற்புதமான பாதையில உங்களை வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் குறைகளை நிறைவாக்குகிறவர், சத்துருவின் தந்திரங்களுக்கு விலகி காக்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், தீமைக்கு நம்மை விலகி காத்து நன்மைக்கு ஏதுவானதை நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிட்டு அற்புதமான பாதையில தம்முடைய பிள்ளைகளை நடத்தி கொண்டு வருகிற தேவன். இந்த அற்புதத்தை ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட இணைந்து நான் உணர்ந்து வருகிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதத்தை செய்து கொண்டே இருக்கிறார், அற்புதமாய் நடத்துகிறார், அற்புதமாய் ஒவ்வொரு காரியத்தையும் எங்களுக்கு தந்து தம்முடைய கிருபையால நடத்தி வருகிறதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். இன்னைக்கு அவைகளெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? அவர்கிட்ட சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் அவர் கேட்பார். தவறா இருந்தா திருத்திக் கொள்ள உணர்த்துவார், சரியா இருக்குமானால் சரியான நேரத்தில் அவைகளை நிறைவேற்றுவார். காலங்கள் வருவதற்கு முன்னே அவர் நிறைவேற்றுகிறவர் அல்ல, அதினதின் நேரங்களில் அதினதின் காலங்களில் ஒவ்வொன்றையும் அவர் அழகாய் செய்து முடிக்கிறவர். உன் துக்கம் சந்தோஷமாய் நிச்சயமாய் மாறும், உன் தேவைகள் நிச்சயமாய் சந்திக்கப்படும், உன் சூழ்நிலைகள் நிச்சயமாய் மாறும், நீ எடுத்திருக்கிற முயற்சிகள் வாய்க்கும், நீ
வெகுநாளாய் ஜபித்து வருகிற ஜபத்துக்கு கர்த்தர் நிச்சயமாய் பதில் தருவார். உன் சூழ்நிலை மாறும், நெருக்கம் மாறும், போராட்டம் மாறும். கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தினால் உன்னை நிரப்பி எல்லா தீமைக்கும் விலகி காத்து அற்புதமான பாதையில உங்க ஒவ்வொருவரையும் நடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஒவ்வொரு நாள் காலை வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்த்து நீங்கள் ஜபம் பண்ணி உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளும் போது அந்த நாள் முழுவதும் அவர் பேசுகிறதை கேட்கக்கூடியவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை இந்த காலையில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்துகிறார். பிரியமானவர்களே, எல்லா குறைகளும் நிறைவாக்குகிற தேவன் அவர். எல்லா தீமைக்கும் விலகி காக்கிற தேவன் அவர். எல்லா சத்துருவின் தந்திரங்களுக்கு விலகி காக்கிற தேவன் அவர். அவர் தம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பி சாத்தானின் சகல தந்திரங்களுக்கு விலகி காத்து தொடர்ந்து தம்முடைய பிள்ளைகள் முன்னேற வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை உணர்த்தி நடத்துகிறதை நம்மால் புரிந்து கொள்ள முடியுமானால் நிச்சயமாய் ஜெயத்தோட நம்மால வாழ முடியும். ஆகையால் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற நீங்கள் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். தேவனோடு கூட பேச பழகுங்கள். அவர் பேசுகிறதை கேட்க பழகுங்கள். அதை கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க எங்க போனாலும் அவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறதை கேட்டுக்கொண்டு இருக்க முடியும். அந்த கனெக்டிவிட்டியில நீங்க இருக்கும் போது தீமை உங்களை மேற்கொள்ளாமல் வருகிற தீமையெல்லாம் நீங்கள் மேற்கொண்டு வாழ்வதற்கு அவர் இரக்கம் பாராட்டுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, மனம் மாறி விடுகிறவர் அல்ல. அவர் சொன்னதை சொன்னபடி செய்து முடிக்கிறவர். ஆகையால் எல்லா நெருக்கத்தையும் கர்த்தர் மாற்றுவார். எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றுவார். எல்லா இக்கட்டான நிலைகளை கர்த்தர் மாற்றி உன் குறைகளிலிருந்து உன்னை நிறைவாக்கி உன்னை தொடர்ச்சியாய் வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். அவர் ஒருவர் தான் உண்மை உள்ளவர். அவர் ஒருவர் தான் நம்பிக்கைக்குரியவர். அவர் ஒருவர் தான் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். இயேசு ஒருவர் தான் வரும் காரியத்தை நமக்கு முன்கூட்டியே அறிவித்திருக்கிறவர். இப்பவும் அறிவித்து கொண்டிருக்கிறவர். ஒவ்வொரு முறையும் உணர்த்தப்படும் போது ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். அவரையே நம்பியிருங்கள். எல்லா சாத்தானின் தந்திரங்களுக்கும் அவர் விலகி காப்பார். இந்த உலகத்தில் உங்களுக்கு விரோதமாக எந்த காரியம் எழுமினாலும் அவைகளை மேற்கொள்வதற்கு கர்த்தர் வழிகளை தரப்பார். கடன் பாரங்களிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். குடும்ப போராட்டத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளிலிருந்து மீண்டு தேவனுக்காக உறுதியாக நிற்க கர்த்தர் பலன் தருவார். ஆகையால் தான் ஆண்டவர் சீடர்களோடு கூட சொல்லும் போது சொல்லுகிறார், மார்க் எழுதின சுவிசேஷம் 13:23 தான் இன்றைக்கு நாம் தியானம் பண்ணினோம். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, வரும் காரியத்தை எல்லாவற்றையும் உங்களுக்கு முன் குறித்தே அறிவித்திருக்கிறேன். இந்த புத்தகத்தை வாசியுங்கள். வேதாகமத்தை நீங்கள் வாசிக்க வாசிக்க எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள முடியும். இந்த வேதத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறதோ அப்படிதான் இன்றைக்கு காரியங்கள் நம்ம கண்களுக்கு முன்பதாக நடந்து கொண்டிருக்கிறது. நிர்விசாரணமாய் இருக்கக்கூடியவர்களை விட்டுவிடுங்கள். நாம் எதுவும் செய்ய முடியாது. நம்மளை சொல்லதான் முடியும். நோவா நாட்களிலும் நோவா எவ்வளவா சொன்னார், ஆனால் ஜனங்கள் நிர்விசாரணமாய் இருந்தார்கள், மடிந்து போனார்கள். இந்த நாட்களிலும் நாம் சொல்லதான் முடியும், செய்வதும் செய்யாமல் போவதும் அவங்க கரத்தில் உள்ளது. ஆகையால் கூடுமான அளவுக்கு தேவனோடு கூட இணைந்திருங்கள். அவரோடு கூட பேசுங்க. அவர் பேசுறத கேளுங்க. எல்லா காரியத்தையும் தெரிந்து கொள்ளுங்க. தொடர்ந்து முன்னேறி கடந்து போக ஆவியானவர் உதவி செய்வார். நாம் இந்த நாளில் ஜெபிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? நல்ல பிதாவே, இந்த காலவேளையில் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு கூட இணைந்து நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எவ்வளோ தூரம் அற்புதங்களை செய்து எங்களை பாதுகாத்து நடத்தி கொண்டு வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இன்னொரு புதிய நாளை எங்கள் வாழ்க்கையில் தந்திருக்கிறதுக்காய் உமக்கு நன்றி. தொடர்ந்து நாங்கள் முன்னேறி கடந்து போவதற்கு ஆவியானவர் உதவி செய்வீராக. தகப்பனே, வரும் காரியத்தை முன்குறித்தே அறிவித்திருக்கிறவரே, தொடர்ச்சியாய் பரிசுத்த ஆவியானவர் அறிவித்து கொண்டிருக்கிறதை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் அந்த உணர்வை தாரும். உமை புரிந்து கொள்ளுகிற இருதயத்தை தாரும். அவர்கள் கேட்கிற காரியங்களில் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எல்லா தீமைக்கும் எல்லா நாசமோசங்களுக்கும் எல்லா சத்துருவின் தந்திரங்களுக்கும் விலகி காத்து அற்புதமான பாதையில் நம்முடைய பிள்ளைகளை நடத்தும். குறைகள் எல்லாம் நிறைவாக்கும். சாத்தானின் சகல தந்திரங்களுக்கு விலகி காத்து நீர் வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க கிருபையின் கரத்துல முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு துக்கமும் சந்தோஷமாய் மாறட்டும். அவங்க எதுக்காக துக்கப்படுறாங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணி அற்புதமாய் நடத்தும். உங்கள் பிள்ளைகளை ஆறுதல் படுத்தும், தேற்றும், தொடர்ந்து முன்னேறுவதற்கு உதவி செய்யும். உங்கள் கிருபையின் கரத்தில் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும், நீரே வழிநடத்தும். உங்கள் நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே,
இந்த காலையில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ச்சியாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் இந்த நிகழ்ச்சியில் 10 நிமிடம் உங்களோடு கூட பேசி ஜபிக்கிறார்கள். அதில் பங்கு பெறுங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் மற்றவங்களோடு கூட ஷேர் பண்ணுங்க. நாம் இணைந்து ஜெபம் பண்ணுவோம். வரும் காரியத்தை தெரிந்து கொண்டு ஜாக்கிரதையாய் நடக்க நாம் முன்னேறும் போது தேவன் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவார். அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிற வரை நான் உங்ககிட்ட விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.